நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தாலும் ஆரம்பித்தோம், நமக்கு படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த யூடியூப் சேனல் பொதுமக்களுக்கு மட்டும் பயன்படுவதோடு நின்று விடாமல் நானும் நிறைய கற்றுக்கிடுறதுக்கு வந்து இந்த சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம பப்ளிக்குக்கு வந்து நல்ல புரியும்படியாக அவர்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் தேடி தேடி வந்து தீர்ப்புகளை படிக்கும் பொழுது நாம் இன்னும் தொழிலில் வந்து அதிகமாக கூர்திட்டப்படுகிறோம் அப்படிங்கிறத என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது. இப்படி நாம் தொடர்ந்து படிப்பதன் மூலமாக நாம் எப்பேற்பட்ட வழக்கையும் நம்மளால் நிச்சயமாக ஒரு டஃப் கொடுத்து நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து உண்மையிலேயே ஏற்படுது. நிறைய நண்பர்கள் வந்து எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் நான் வந்து கிட்டத்தட்ட உங்கள் வீடியோவை பார்த்து ஒரு வக்கீலாகவே ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாம் இந்த யூடியூப் சேனலில் தீர்ப்புகளை போடுவதன் மூலமாக நாமளும் நிறைய கற்றுக்குறோம். ரெண்டாவது, இப்போ எனக்கு ஒரு தீர்ப்பு வேணும்னாலே நாம் நேராக நம்ம சேனலில் வந்தான் நானே எடுக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த யூடியூப் சேனல் வந்து நல்ல பிரபலமாயிட்டிருக்கு அப்படிங்கிறதுல வந்து மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நாம் வந்து ஒரு தனிநபர் புகார், ஒரு எஃப்ஐஆர் தொடர்பாக தான் ஒரு முக்கியமான தீர்ப்பை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் எஃப்ஐஆர் குறித்து நிறைய முன் தீர்ப்புகளை வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பினுடைய சுருக்கம் என்னென்னா, ஒரு எஃப்ஐஆர் வந்து தவறானது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் போட்டதுக்கப்புறம் நாம் தாக்கல் செய்கிற ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை, அதாவது ஆட்சேபனை மனுவை அல்லது எதிர்ப்பு மனுவை ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கருதி மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரணை நடத்த முடியுமா அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க போகிறோம். சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போ நாம் ஒரு புகாரை கொடுக்குறோம், போலீஸ் வந்து ஒரு எதிர்மறையான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க, அந்த அறிக்கைக்கு நாம் ஒரு ஆட்சேபனை மனுவை போடுறோம், அந்த ஆட்சேபனை மனுவை ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கருதி மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரணை செய்ய முடியுமா, அதுக்காக ஒரு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த தீர்ப்பையும் நான் ஏன் போடுறேன் அப்படின்னாச்சுன்னா, இது தொடர்பாக ஒரு வழக்கு நம்மக்கிட்ட வந்திருக்கு. அதாவது திண்டிவனம் நீதிமன்றத்தில் மனைவி வந்து 150 சப்ளாஸ் 3 வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, அதாவது கணவர் மீது. கணவர் எங்கே இருக்கிறாருனால் லண்டனில் இருக்கிறாரு. அந்த பெட்டிஷனை பரிசீலனை பண்ண மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த புகார்தாரரையும் அவர் தரப்பு சாட்சிகளையும் விசாரித்து நேரடியாக லண்டனில் இருக்கிற கணவனுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புகிறார். இப்போ இதில் எழக்கூடிய கேள்வி, 156 சப்ளாஸ் 3 நாம் எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டு ஒரு மனுவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் பொழுது அந்த மனுவில் கட்டாயமாக எஃப்ஐஆருக்கு தான் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிடணுமா, அல்லது அவர் சாட்சிகளை விசாரித்து நேரடியாக எதிரிக்கு சம்மன் அனுப்ப முடியுமா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இது தொடர்பாகவும் நாம் தீர்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு கிடைச்ச தீர்ப்பு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பு. நம்ம பார்க்க போகிற தீர்ப்பில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக நினைத்து மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரணை செய்ய முடியுமா, அதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக 156 வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். 156 சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரணை செய்வதற்கான அதிகாரத்தை அது வழங்குது. அதாவது 3 மேற்பட்டு தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்பாக ஒரு புகார் அளிக்கப்பட்டால் அதை மேஜிஸ்ட்ரேட்டு, அதை போலீஸ் ஆஃபீஸர் யாருடைய தலையீடுமின்றி விசாரணை நடத்தலாம். அதுபோக நீதிபதி எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மனுவையும் வந்து அவர்கள் எஃப்ஐஆராக பதிவு செஞ்சு விசாரிக்கணும். இதை பற்றி தான் 156 சொல்லுது. இதே இது சாப்டர் 15 என்ன சொல்லுது சிஆர்பிசியில் அப்படின்னாச்சுன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் டு மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறத பற்றி பேசுது. அதாவது நாம் காவல் நிலையத்தில் கொடுப்பது வந்து புகார் கிடையாது, நம்ம காவல் நிலையத்தில் கொடுப்பது வந்து முதல் தகவல் தான் காவல் நிலையத்தில் கொடுக்குறோம்.
புகாருக்கான விளக்கம் வந்து சிஆர்பிசியில் செக்ஷன் 2D வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ புகார் என்பது வேறு, காவல் நிலையத்தில் கொடுக்கப்படுகிற முதல் தகவல் என்பது வேறு. முதல் தகவல் அப்படிங்கிறது நாம் ஒரு குற்றம் நடந்திருக்கு, இது தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி முதல் தகவலை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து விசாரணையை நம்ம முடக்கி விடுறோம். இதுதான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது 2D விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு நீதித்துறை நடுவரிடம் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வாய்மொழியாகவோ கொடுக்கப்படும் புகார் தான் கம்ப்ளைண்ட் சொல்லி சிஆர்பிசி 2D சொல்லுது. இதே இது சாப்டர் 15 என்ன சொல்லுது அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் டு மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுது. இதில் முக்கியமாக 200 CRPC என்ன சொல்லுதுன்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் கம்ப்ளைண்டன்ட் அப்படின்னு சொல்லுது. அதாவது நாம் நீதிமன்றத்தில் நேரடியாக ஒரு புகாரை தாக்கல் செய்தால் நீதிபதி அந்த புகார்தாரரையும் அவர் கூட வந்திருக்கிற சாட்சிகளையும் விசாரித்து குற்றம் நடந்ததுக்கான முகாந்திரம் இருந்தால் செக்ஷன் 204 பிரகாரம் அந்த எதிரிக்கு வந்து அழைப்பானை அனுப்பலாம். அப்படி முகாந்திரம் இல்லாத பட்சத்தில் சிஆர்பிசி 203க்கு கீழே அந்த தனிநபர் புகாரை வந்து தள்ளுபடி செய்யலாம். இவ்வளவு தான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இப்போ நாம் பார்க்க போகிற தீர்ப்பும் வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் டி கிருஷ்ணவல்லி அவர்கள் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. டேட்டு வந்து 13/9/2021. இந்த வழக்கு வந்து உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான வழக்கு. அதாவது இன்றைக்கும் பெரும்பாலான நம்ம இந்திய இளைஞர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஃபாரினில் போய் வேலை பார்க்குறாங்க, அங்கே அடிமையாகவே வேலை பார்க்குறாங்க. இப்போ இடையில கூட பேப்பர்லலாம் நம்ம பார்த்தோம், அதாவது நிறைய பேரை வந்து இந்த வெளிநாட்டு தூதரக அமைப்புகள் மூலமாக அரசுக்கு கோரிக்கை வைத்து அவங்கள மீட்டுலாம் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய வைரல் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஃபாரினில் வேலை பார்க்குற இளைஞர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தையும் மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீர் பட்டு அங்கே ஒரு அடிமையாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த வழக்கும் அது போன்ற ஒரு பரிதாபமான வழக்கு தான். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வர்கீஸ் ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இது நம்ம மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த வழக்கு. இவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் டிரைவராக பணியாற்றிட்டு வர்றாரு. இந்த வர்கீஸ் ராஜா வந்து ஒரு டிரைவர். அந்த ஊரிலே வந்து நாகராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து விசாகன் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி நடத்திட்டு வர்றாரு. இவருடைய தொழில் என்னன்னா வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்புகிற தொழில் தான் இவருடைய தொழில், இந்த நாகராஜனுடைய தொழில். கடந்த 2017 இந்த வர்கீஸ் ராஜா அந்த நாகராஜனை தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொள்ளி தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை சொல்லி எனக்கு ஃபாரினில் ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை அணுகிறாரு. அதை ஏற்றுக்கொண்ட நாகராஜன் வந்து என்ன சொல்கிறாரு, உனக்கு நான் வேலை வாங்கித்தரேன், மாதம் 25,000 ரூபா உனக்கு வந்து சம்பளம், உனக்கு உணவும் தங்கும் இடமும் இலவசம்தான், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் டியூட்டி, ஆனால் அதற்காக நீ எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி அவர் 75,000 ரூபாய் இவர்கிட்ட வாங்கிக்கிறார். வாங்கினதுக்கப்புறம் அந்த நாகராஜன் என்ன செய்கிறாரு, மலேசியாவுக்கு நீ போ, மலேசியாவில் ரமணின்னு ஒருத்தர் இருப்பார், நீ அவரை போய் சந்தி, அவர் தான் உன்னுடைய பாஸு, அவர் தான் உனக்கு வேலை தரக்கூடிய முதலாளி அப்படின்னு சொல்லி இவரை மலேசியாவுக்கு அனுப்பிடுறார். இவர் மலேசியாவுக்கு போய் ரமணியை சந்திக்கிறாரு. அங்கே போனதுக்கப்புறம்தான் தெரியுது இந்த நாகராஜன் வந்து நம்மளை அடிமையாக ரமணிக்கிட்ட வித்துட்டான் அப்படிங்கிறது தெரிய வருது. எப்படி தெரிய வருதுன்னா அந்த ரமணியே சொல்கிறாரு, நீ வந்து அடிமையாகத்தான் எனக்கு வந்திருக்கிற, நான் சொல்கிற வேலைகளைத்தான் நீ செய்யணும், நீ வெறும் டிரைவராக மட்டும் வரல, என் வீட்டில் உள்ள அனைத்து பணிகளையும் செய்வது தான் உன் டியூட்டி, நீங்கள் அடிமையாகத்தான் இருக்க, நான் உனக்கு பாஸு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதனால் அவங்க ரெண்டு பேருக்கிடையே மலேசியாவில் வச்சு பிரச்சனை வருது. உடனடியாக அந்த வர்கீஸ் ராஜா வந்து மலேசிய காவல் நிலையத்தில் ஒரு புகாரை அளிக்கிறாரு. அந்த புகாரின் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் நிலுவையில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் வர்கீஸ் ராஜா மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்துடுறார். இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் 2017 இந்த நாகராஜன் மீது
காவல்துறையில் ஒரு புகாரை அளிக்கிறார். என்ன அளிக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, இவர் எனக்கு வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி என்கிட்ட இருந்து வஞ்சகமாக பணத்தை பெற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் என்னை ஒரு அடிமையாக மலேசியாவில் இருக்கிற ரமணிக்கு வித்துட்டார். அதனால் நான் வந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் என்னை ஏமாற்றி மோசடி செய்த இந்த நாகராஜன் மீது நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, நாகராஜன் வந்து விசாகன் டிராவல்ஸ் என்கிற பெயரில் ஒரு டிராவல் ஏஜென்சியை நடத்திட்டு வர்றாரு. ஆனால் அதன் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஆட்களை அவர் வந்து அனுப்பி வர்றாரு. இதுக்கு முறையாக பெர்மிஷன் எதுவும் வாங்கலை. அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறார். அந்த புகாரின் மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் அந்த வர்கீஸ் ராஜா குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் 156 சப்கிளாஸ் 3 கீழே எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அந்த பெட்டிஷனை விசாரித்த குற்றவியல் நடுவர் வந்து காவல்துறையினருக்கு வந்து நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு ஃபைனல் ரிப்போர்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செஞ்ச பிறகு காவல்துறையினர் ஆக்ஷன் டிராப்டு, அதாவது புகாரின் மீதான மேல்நடவடிக்கையை கைவிட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை போடுறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டருடைய உத்தரவின் பேரில் ஒரு எஃப்ஐஆரை நீங்கள் பதிவு செய்து பிற்பாடு அதை க்ளோஸ் பண்ணுவதாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக புகார்தாரருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி நோட்டீஸ் கொடுக்காமல் நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை தாக்கல் செய்யக்கூடாது நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் என்ன செய்கிறாங்க, போலீஸ் வந்து புகாரை முடித்து மேல் நடவடிக்கையை நிறுத்தி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு வர்கீஸ் ராஜா வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு ப்ரொட்டஸ்ட்டு பெட்டிஷனை தாக்கல் பண்ணுறார். அந்த ப்ரொட்டஸ்ட்டு பெட்டிஷனை பரிசீலித்த நீதித்துறை நடுவர் வந்து 3/9/2020 அந்த ஆட்சேபனை மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிடுறார். அதனை எதிர்த்து வர்கீஸ் ராஜா வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறார். இந்த மேல்முறையீட்டில் புகார்தாரர் வர்கீஸ் ராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறையினர் தாக்கல் செஞ்சிருக்கிற இறுதி அறிக்கை வந்து சட்டத்திற்கு புறம்பானது, அந்த அறிக்கையை சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது, புலன் விசாரணை அதிகாரி வந்து உரிய முறையில் இந்த வழக்கின் புலன் விசாரணையை மேற்கொள்ளலை. இந்த வர்கீஸ் ராஜா ஏற்கனவே மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் நகலையும் அதுபோக தான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறதையும் நிரூபிப்பதற்காக சிடியை வந்து வீடியோ வந்து சிடியாக எடுத்து அதை தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனால் அதையும் புலன் விசாரணை அதிகாரி வந்து கருத்தில் கொள்ளலை. ரெண்டாவது, இந்த நாகராஜன் வந்து வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிற பணியை செஞ்சுட்டு வர்றாரு. ஆனால் அதற்கு முறையாக உரிமம் எதையும் பெறலை. ஆனால் இது எல்லாத்தையும் சொல்லி தாக்கல் செஞ்ச இந்த வர்கீஸ் ராஜாவின் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை உரிய விசாரணை பண்ணாமல் குற்றவியல் நீதிபதி வந்து தன்னிச்சையாக தனது மனத்தை இருத்தாமல் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு. அதனால் அந்த உத்தரவை ரத்து பண்ணணும்னு சொல்லி வாதாடுறார். போலீஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, இந்த வர்கீஸ் ராஜா வந்து மலேசியாவில் உள்ள ரமணிக்கிட்ட தான் பணிக்கு சேர்ந்தார். மலேசியாவில் வச்சு அந்த ரமணிக்கும் இந்த மனுதாரருக்கும் வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு அவர் இந்தியா திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்ததுக்கப்புறம் திரும்பவும் மலேசியாவுக்கு போய் அவர்கிட்ட வேலை செஞ்சு சம்பளத்தை வாங்கிட்டு இங்கே வந்திருக்காரு. எனவே இந்த நாகராஜனுக்கும் மலேசியாவில் ரமணி இந்த புகார்தாரரை கொடுமைப்படுத்தினதுக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது. அதனால் மலேசியாவில் தாக்கல் செஞ்சுருக்கப்பட்டிருக்க அந்த எஃப்ஐஆரையும் இந்த புகார்தார் கொடுத்துள்ள வீடியோ ஆதாரங்களையும் பரிசீலனைக்க வேண்டிய அவசியம் காவல்துறையினருக்கு இல்லை. இங்கே என்ன நடந்திருக்குன்னு தான் பார்க்கணும், மலேசியாவில் என்ன நடந்திருக்குன்றது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வாதிடுறார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, இந்த புகார்தாரர் வர்கீஸ் ராஜா வந்து ஒரு ஏழ்மையான டிரைவர்,
அவர் வந்து நாகராஜனை சந்தித்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை சொல்லி தான் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளிநாட்டில் வேலைக்கு கேட்குறாரு. ஆனால் நாகராஜன் என்ன செய்கிறாரு, பணத்தையும் வாங்கி கொண்டு இந்த வர்கீஸ் ராஜாவை ஒரு அடிமையாக ரமணிக்கு வந்து விற்பனை செஞ்சுருக்காரு. இந்த விஷயத்தை ரமணி சொல்லி தான் வர்கீஸ் ராஜாவுக்கு தெரிய வரும். அது சம்பந்தமான வீடியோ ஆடியோ ஆதாரங்களை இந்த வர்கீஸ் ராஜா வந்து காவல்துறை வசம் ஒப்படைச்சிருக்கிறாரு, புரொட்டஸ்ட் பெட்டிஷன்லையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாகராஜன் வந்து மோசடியாக இவர்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இவரை ஒரு அடிமையாக ரமணிக்கு விற்றுருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆரம்பக்கட்ட முகாந்திரம் வந்து இந்த வழக்கில் இருக்குது. ஆனால் இதை எதையுமே கருத்தில் கொள்ளாமல் போலீஸ் வந்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து இந்த வர்கீஸ் ராஜாவுக்கு எதிராக தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதனை அறிந்து கொண்ட வர்கீஸ் ராஜா ஒரு புரொட்டஸ்ட் பெட்டிஷனை போடுறாரு. ஆனால் அதையும் கூட மேஜிஸ்ட்ரேட் வந்து சரியாக விசாரிக்கலை. உரிய ஆவணங்கள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் புரொட்டஸ்ட் பெட்டிஷனோடு இணைச்சிருக்காரு. ஆனால் அதை மேஜிஸ்ட்ரேட் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. நியாயமாக மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த புரொட்டஸ்ட் பெட்டிஷனை ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கருதி சிஆர்பிசி 200 கீழே இந்த புகார்தாரரையும் அவர் தரப்பு சாட்சிகளையும் விசாரித்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற ஆதாரங்களை எல்லாம் பரிசீலனை செஞ்சு மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் அப்படி எடுக்காமல் இயந்திர கதியில் இந்த வர்கீஸ் ராஜா தாக்கல் செஞ்ச புரொட்டஸ்ட் பெட்டிஷனை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காது. இது சட்டப்படி தப்பு. அதனால் குற்றவியல் நீதிபதி பிறப்பித்த உத்தரவை வந்து நான் தள்ளுபடி செய்கிறேன். இந்த வர்கீஸ் ராஜா தாக்கல் செஞ்சுருக்கிற புரொட்டஸ்ட் பெட்டிஷனை 200 சிஆர்பிசியாக ஒரு தனிநபர் புகாராக கருதி சட்ட முறைகளின்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து நீதியரசர் வந்து உத்தரவிட்டிருக்கார். எவ்வளோ ஒரு அருமையான வழக்கு பார்த்தீங்களா. இது நான் ஏற்கனவே ஒரு அந்த திண்டிவனத்தில் நடந்த கேஸை வந்து நான் அனலைஸ் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா 156(3)ல நாம் ஒரு பெட்டிஷனை போடும்போது அதில் கட்டாயமாக போலீஸுக்கு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு புலன் விசாரணை நடத்த தான் உத்தரவிடுவதற்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்கா. அப்படி இல்லை என்றால் அந்த 156(3)ல தாக்கல் செஞ்ச மனுவையே 200 சிஆர்பிசியாக கருதி மேஜிஸ்ட்ரேட்டே சாட்சிகளை விசாரித்து நேரடியாக எதிரிக்கு அழைப்பாணை அனுப்பலாமா, சட்டம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த சந்தேகத்தை நான் தீர்த்து கொள்வதற்காக பல முன் தீர்ப்புகளை வந்து ரெஃபர் பண்ணேன். ஏன்னா இயற்கையாகவே நம்ம குணம் எப்படி அப்படின்னாச்சுன்னா ஒரு கட்சிக்காரர் நம்மகிட்ட ஒரு வழக்கை கொண்டு வர்றாரு அப்படின்னாச்சுன்னா அது தொடர்பாக முன் தீர்ப்புகள்லாம் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுது, சட்ட பிரிவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்பது நாம் ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கிறோம். இப்படி 156(3)ல போகிற ஒரு பெட்டிஷனை 200 சிஆர்பிசியாக கருதி காவல்துறையினரின் விசாரணைக்கு உத்தரவிடாமலேயே மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக ஜோன் எடுத்து எதிரிக்கு வந்து அழைப்பாணை அனுப்ப முடியுமா, அதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம முன் தீர்ப்பு ஆராய்ச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது 2008 சுப்ரீம் கோர்ட் இது தொடர்பாக ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 156(3)ல நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு கீழே ஒரு எஃப்ஐஆர் கேட்டு ஒரு பெட்டிஷன் போடும்போது அதில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வானலாவே அதிகாரம் இருக்குது. 156(3)ல போடுற பெட்டிஷனில் டைரெக்டாக போலீஸுக்கு அனுப்பி எஃப்ஐஆர் போட்டு புலன் விசாரணை செய்யுங்கன்னு உத்தரவிடலாம். அல்லது அதே நேரத்தில் 156(3)ல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற மனுவை ஒரு தனிநபர் புகாராக கருதி புகார்தாரரையும் சாட்சிகளையும் விசாரித்து அதில் மனநிறைவு அடைந்த பிறகு குற்றம் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்குது அப்படின்னு உளமாற நம்பிய பிறகு சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டுக்கு அழைப்பாணை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி 2008 சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த வழக்கின் தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் புரொட்டஸ்ட் பெட்டிஷனை தாக்கல் பண்ணிடுறீங்க, அந்த புரொட்டஸ்ட் பெட்டிஷனை தள்ளுபடி செய்வதற்கு முன்பாக அந்த புரொட்டஸ்ட் பெட்டிஷனில் சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் நீதிபதி நேரடியாக அந்த புரொட்டஸ்ட் பெட்டிஷனை 200 சிஆர்பிசியின் படி ஒரு தனிநபர் புகாராக தாக்கல் செய்து புகார்தாரரையும் அவர் தரப்பில் உள்ள சாட்சிகளையும் விசாரித்து ஆதாரங்களை எல்லாம் பரிசீலித்து குற்றம் நடந்ததுக்கான முகாந்திரம் இருந்தால் நேரடியாக எதிரிக்கு அழைப்பாணை அனுப்பி தொடர்ந்து விசாரிக்கலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு உதவும். அதுபோக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம தீர்ப்புகளை சொல்லியிருக்கலாம். இப்போ நம்ம ஒரு குற்றம் நடந்ததுக்குன்னு சொல்லி ஒரு புகாரை காவல் நிலையத்தில் கொடுக்குறோம், அந்த புகார் வந்து 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில்
காவல்துறையினர் வந்து பிரிமினல் என்கொயரியே பண்ணக்கூடாது, எஃப்ஐஆர் இஸ் மேண்டட்ரி அப்படின்னு சட்டம் சொல்லுது. அப்படி எஃப்ஐஆர் போடாத பட்சத்தில் நாம் எஸ்பிக்கு ஒரு பதிவு தபாலை அனுப்பிவிட்டு 156(3)ல் நாம் பெட்டிஷன் போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த எஃப்ஐஆரை பதிவு செய்யாத காவல் ஆய்வாளரை ஐபிசி செக்ஷன் 166(a)க்கு கீழே தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி 200(CRPC)க்கு கீழே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரக்டாக 200(CRPC)க்கு கீழே நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம். அப்படியும் இல்லைனால் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யாத காவல் அதிகாரிகள் மீது நீங்கள் கண்டெம்ட் பெட்டிஷன் போடலாம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு புகாரை கொடுத்துருந்து அதில் மேல்நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்தில் கண்டெம்ட் பெட்டிஷன் போடுங்க. ஏன்னா இப்போ நான் ஒன்று போட போகிறேன், ராமநாதபுரத்தில் ஒரு மேட்டரில் ஒரு புகாரை கொடுத்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு புகாரை கொடுக்குறேன், அதுக்கு ஒரு ரெசிப்ட் நம்மகிட்ட இருக்குது. ரெண்டாவது, நான் இத்தனாம் தேதி புகார் கொடுத்துருக்கேன், நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, நீங்கள் லலிதா குமாரி வழக்கில் சொல்லியிருக்கிற வழிகாட்டு தப்புன்னு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ரெண்டாவது ஒரு கடிதமும் கொடுத்துருக்கேன். அதுக்கும் எந்த ரிப்ளையும் இல்லை. இப்போ வரைக்கும் விசாரணைக்கும் கூப்பிடல, இப்போ வரைக்கும் எஃப்ஐஆரும் போடலை, அப்படியே போலீஸ் வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாக நாம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக ஒரு கண்டெம்ப்ட் அப்ளிகேஷன் போட இருக்கிறோம். அதில் வார தீர்ப்பையும் நான் உங்களுக்கு கூடிய விளைவில் பகிர்றேன். இப்போ இந்த தீர்ப்பு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு உதவும். நன்றி.